ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி தோசை ஆப்பத்தோடையில் சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் குருமா தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க, இது எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஒரு பாத்திரம் சூட் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். எண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டாம், அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணால் போதும். இதை வந்து ஒரு நிமிஷம் மட்டும் வறுத்து எடுத்துக்கலாம். கருக விட்டுறக்கூடாது, இந்த மாதிரி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இப்போ அதை வந்து ஒரு பக்கமாக மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அதே பாத்திரத்துலேயே நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு வந்து கொஞ்சம் நல்லா செவந்து வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இந்த கலர் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். இப்போ இதையும் நம்ம ஒரு பக்கமாக வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்துட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இதையும் வந்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதுவும் கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் மாறினதுக்கப்புறமா இதையும் எடுத்து வெளியே வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு சின்ன பூண்டு, இந்த சைஸில் இருக்கிற பூண்டை வந்துட்டு ஃபுல்லாக தோல் விரிச்சிட்டு சேர்த்துருக்கேன். பூண்டு சேர்க்கும்போது கண்டிப்பாக தோல் விரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க, இல்லைனா அது வந்து லைட்டாக தெறிக்கிற மாதிரி இருக்கும். பூண்டு வந்துட்டு இந்த அளவுக்கு நல்ல கலர் மாதிரி வரணும், அந்த அளவுக்கு நம்ம எண்ணெயிலே வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதையும் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து நான் காரத்துக்காக 2 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அப்புறமா ஒரு சின்ன துண்டு புளி எடுத்திருக்கேன். இதையும் லைட்டாக ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மிளகும் லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறமா இதையும் எடுத்து வெளியே வச்சுக்கலாம். இப்போ இதே எண்ணெயிலே கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலையும் இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வறுத்தெடுத்தாலே போதும். இப்போ இதையும் வெளியே எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வறுத்த எல்லா பொருட்களையுமே ஒரு பிளேட்டில் வந்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க, நல்லா ஆறட்டும். இது நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ இதை தண்ணி சேர்க்காமல் நல்லா பவுடர் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். ஆரம்பத்துலேயே தண்ணி சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா அந்த பருப்பு வந்துட்டு கரெக்டாக அரைக்க முடியாது. இந்த மாதிரி பவுடர் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இது இருக்கட்டும். நான் வந்து அதே பாத்திரத்திலே கூட கொஞ்சமாக கூட எண்ணெய் சேர்த்துருக்கேன், 1 ஸ்பூன் கூட சேர்த்துட்டு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு, அதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் போல் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துருக்கேன். அப்புறமா 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த உளுத்தம்பருப்பு வந்துட்டு கொஞ்சம் செவந்து வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து 1 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்துட்டு உள்ளாடி சேர்த்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் வந்து ரொம்ப கலர் மாறணும் அப்படின்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்தா தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு சின்ன சைஸ் தக்காளி வந்துட்டு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பெரிய தக்காளி அப்படின்னா பாதி சேர்த்தா போதும். இப்போ இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இந்த தக்காளி வந்துட்டு கொஞ்சம் குறைவாக வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இந்த பதம் வரணும். இப்போ இதில் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை வந்துட்டு உள்ளாடி சேர்த்துக்கலாம். இந்த சட்னி பார்த்தீங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு 1/2 கப் அளவுக்கு மிக்ஸி ஜார் கழுவி சேர்த்துருக்கேன். இது கூடவே இன்னொரு 1 கிளாஸும் சேர்த்துருக்கேன். மொத்தமாக வந்து 1.5 கப்லேருந்து 1.75 கப் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து பருப்பெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் ஆறும்போது லைட்டாக கெட்டியாகும், அதனால் தண்ணி வந்துட்டு கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். நான் வந்து கரெக்டாக 1/2 கப் வரைக்கும் தண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா இந்த மாதிரி 1 வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ரொம்ப நேரம் கொதிக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம எல்லாமே வறுத்து தான் அரைச்சிருக்கோம். இப்போ இந்த மாதிரி 1 கொதி வந்ததுக்கப்புறமா அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட குருமா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. காய் எதுவுமே தேவையில்லை, ஜஸ்ட் வெங்காயம் தக்காளி மட்டும் இருந்தாலே போதும், சூப்பராக ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது தோசையோடு சாப்பிட்றதுக்கு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பை பை. கீப் ஸ்மைலிங்.